தேசம் சிறப்பு செய்திகள். தமிழ் மொழியை அடையாளமாக கொள்வது சமயத்திற்கு எதிரான செயலா? முனைவர் மனோன்மணி மீது அவதூறு பரப்புவது பொறுப்பற்ற செயல். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் கண்டனம். தமிழ் மொழியை உயிருக்கு நிகராகவும் சமயத்தை நெறியாகவும் அமைத்து வாழ்ந்து வருபவர் முனைவர் மனோன்மணி. நல்ல தமிழையும் மரபு சார்ந்த இலக்கியத்தையும் இளையோருக்கு புகட்டி தமிழுக்கு பெருந்தொண்டாற்றி வருபவர். அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றது மட்டுமல்ல, தமிழ் பணியாற்றுபவர்கள் மீது திட்டமிட்டு வீசப்படும் அவதூறு என்று மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மலேசிய இளைய தலைமுறையினரிடையே மரபு கவிதை தொடர்பான ஈர்ப்பை ஏற்படுத்தி மரபு கவிஞர்களை உருவாக்கும் பெரும் பணியை மேற்கொண்டு வரும் முனைவர் மனோன்மணி அவர்கள் இந்து சமயத்திற்கு எதிரானவர் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சிறுமைப்படுத்த முயலும் பொறுப்பற்ற தரப்பினருக்கு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் தனது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது என்று அதன் தலைவர் பி. ராஜேந்திரன் குறிப்பிட்டார். மலேசிய தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு நன்கு அறிமுகமான உப்சி தமிழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரும் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் முன்னாள் தலைவருமான முனைவர் மனோன்மணி மறைந்த இறையருள் கவிஞர் சீனி நயனா முகமது அவர்களின் முதன்மை மாணவர்களில் ஒருவராவார். கவிஞரின் மறைவுக்கு பின்னர் யாப்பிலக்கணத்தை இளைய தலைமுறையினரிடையே கொண்டு சேர்ப்பதில் தீவிர ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருபவராவார். மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் முன்னெடுத்த யாப்பிலக்கண வகுப்புக்கு தலைமையேற்று 100 மேற்பட்டவர்களுக்கு வகுப்பெடுத்து பட்டை தீட்டியவர் முனைவர் மனோன்மணி. தினமும் விபூதி வைத்துக் கொள்வதற்கு பின் ஒளிந்துள்ள அறிவியல் உண்மைகளை மாணவர்களுக்கு சொல்லித் தருவது மட்டுமல்லாமல் அதனை முழுமையாக கடைபிடிப்பவர் முனைவர். மந்திரமாவது நீருவானவர், மேலது நீரு பூஜை பாடல் வரிகளை பாடுவது மட்டுமல்லாமல் சொந்த வாழ்க்கையில் கடைபிடிப்பவர் முனைவர் மனோன்மணி என்பதனை அவர் அறிந்த அனைவரும் அறிவர். முனைவர் மனோன்மணி அவர்களை இந்து மதத்திற்கு எதிரானவர் என்பது போல சித்தரிக்க முயல்வது சிறுபிள்ளைத்தனமான தீய நோக்கம் கொண்டவை. அந்த செயலை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் கண்டிக்க வேண்டும் என்று சங்கத்தின் புலனக்குழுவில் சங்க செயலவையினர் தங்களது கருத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்தனர். முனைவர் மனோன்மணி மீதான அவதூறு அடிப்படையற்றது என்பதை தமிழோடு பயணிப்பவர்கள் அறிவார்கள். ஒருவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது என்றால் குறைந்தபட்சம் குற்றம் சுமத்துபவர் தன்னளவிலாவது அந்த விவகாரத்தில் உண்மை இருக்கிறது என்பதில் தெளிவை பெற வேண்டும். எங்கிருந்தோ வந்ததாக சொல்லப்படும் ஒரு மொட்டை கடிதத்திற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வழங்கியதே வேலையற்ற செயல். அதன் உண்மைத்தன்மை குறித்து அறிந்து செயல்படாதது அறத்திற்கு புறம்பான செயல். மொட்டை கடிதத்தில் கூறப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் சம்பந்தப்பட்ட 3 மாணவர்களுடனும் நீண்ட நேரம் பேசினேன். அந்த 3 சராசரியான மாணவர்கள் இல்லை, அறிவு ஜீவிகள் என்பதை அவர்களுடனான உரையாடலின் போது உணர்ந்தேன். அவர்களை யாரும் தங்கள் கருத்து திணிப்புகளால் திசை திருப்பிவிட முடியாது. அவர்கள் தமிழின் பால் கொண்டுள்ள ஈடுபாட்டையும் உணர முடிந்தது. இவர்களது விருப்பம் என்று இவர்களுக்கு பெயர் மாற்றம் செய்துவிட முடியுமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. அப்படி ஒரு தெளிவை அவர்களிடம் கண்டேன். இதை வாசியுங்கள், உங்களுக்கும் அந்த உண்மை புலப்படும். ஐயா, நான் தமிழ் இலக்கியத்தோடு பயணிக்கிறேன். மரபு கவிதை கற்று அரங்கேற்றுகிறேன். தமிழ் நிகழ்ச்சிகளில் முகம் காட்டுகிறேன். பல மேடைகளில் முன்னணி வகிக்கின்றேன். அங்கெல்லாம் தமிழின் அடையாளமாக திகழ விரும்பினேன். நல்ல தமிழ் பெயரை சூட்டி கொண்டால் நல்லது என்று தோன்றியது. புனை பெயராக தமிழ் பெயரை சூட்டி கொண்டேன். என் பெற்றோருக்கு இதில் எந்த எதிர்ப்பும் இல்லை என்பதுதான் அந்த 3 நிலைப்பாடு. நமது நாட்டு கவிஞர்களான காரைக்கிழார், பாதாசன், வீரமான், கரு திருவரசு, பே கோ மலையரசன், பொன் சந்திரன் என எண்ணற்றவர்கள் தங்களது இயற்பெயரை மாற்றி புனை பெயர்களில் பயணிக்கிறார்களே, அதுவும் தவறா என கேட்கும் தெளிந்த அறிவோடு இருக்கிறார்கள் என அந்த மாணவர்கள். இந்நிலையில் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், ஏன் இந்த அறிக்கைகள், ஏன் இந்த அவதூறுகள், எதற்கு இத்தகைய புகார்கள் எல்லாம்? உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை பொதுவில் வைப்பதும் அதனை விவாத பொருளாகவும் ஆக்குவதில் அப்படி அக்கறை? ஒரு பல்கலைக்கழகத்தில் மதிப்புமிகு பொறுப்பில் இருக்கும் ஒருவரை காட்டி கொடுத்து களங்கப்படுத்துவதுதான் ஒரு சமய அமைப்பின் பணியா? முனைவர் மனோன்மணி அவர்களின் சேவைகள் பற்றி தெரியுமா? அவரது பொறுப்புணர்ச்சி குறித்து அறிந்திருக்கிறீர்களா? அவரது கற்பித்தல் வழியாகவும் தமிழ் மொழி சமயம் ஆகியவை குறித்து அவர் வழங்கிய தெளிவுகளாலும் பக்தியின் அவசியத்தை மாணவர்கள் உணர்ந்துள்ள வரலாறு தெரியுமா? ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அப்பொழுக்கற்ற சேவையாளர்களை ஆதாரமே இல்லாமல் அசிங்கப்படுத்துவது தர்மமா? தமிழில் பெயரிடுவது தவறா? மாணவர்களை தூய தமிழில் பெயர் வைக்க சொல்கிறார், அதனால் அவர் இந்து சதான கொள்கைக்கு எதிரானவர் என மிக அற்பமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதுவும் யாரோ ஒரு பெற்றோர் தனக்கு எழுதிய மொட்டை கடிதத்தை காட்டி சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றினை அருண் துரைசாமி என்பவர் வெளியிட்டுள்ளார்.
மொட்டை கடிதத்தை மட்டுமே நம்பி நாடறிந்த கல்வியாளரும் மாணவர்களால் போற்றப்படுபவருமான முனைவர் மனோன்மணி மீது அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு முன்னர் இந்து ஆகம அணி இயக்கத்தை சேர்ந்தவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அருண் துரைசாமி முனைவர் மனோன்மணியுடன் கருத்து பரிமாற்றம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து மொட்டை கடிதத்தை பெற்றேன் என சொல்லி முனைவர் மனோன்மணி மீது புழுதிவாறு இறைத்திருப்பது பொறுப்பான செயல் அல்ல. இது அடிப்படையற்ற கால் புரட்சியாக மட்டுமே தெரிகிறது. அண்மைய காலமாக தமிழ் மொழி கலை பண்பாடு தொடர்பான பணிகளில் ஈடுபாடு காட்டும் சமூக ஆர்வலர்களை இந்து சமயத்திற்கு எதிரானவர்கள் என காட்டும் தீவிரவாத போக்கினை குறிப்பிட்ட தரப்பினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். அர்ப்பணிப்பு உணர்வுடன் தமிழுக்கு தொண்டு செய்பவர்கள் மீது நடத்தப்படும் இத்தகைய திட்டமிட்ட தாக்குதல்களை தமிழ் சமுதாயம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. தமிழை தூக்கி பிடிப்பவர்கள் அனைவரும் இந்து சமயத்திற்கு எதிரானவர்கள் என்பது போன்ற கண்டுபிடிப்பை உலகிற்கு உணர்த்தும் மேதாவித்தனத்தை என்னவென்று சொல்வது? இந்து சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றிருந்த முனைவர் ஆறு நாகப்பன் அவர்கள் தமிழின் பால் தீராத பற்று கொண்டவர். நல்ல தமிழ் இலக்கியவாதி, அவருக்கும் சமய விரோதி எனும் சாயம் பூசப்படுமா? களப்பிரர் காலத்தில் இருண்டு கிடந்த தமிழ் இனத்தை அப்பரும் ஞான சம்பந்தரும் தமிழ் எடுத்து பாடி ஏற்படுத்திய மறுமலர்ச்சியால் தான் சைவமும் தமிழும் தலை தோங்க செய்தது. சந்தம் எல்லாம் அடி சாந்த வல்ல மறைஞானசம் பந்தன் செந்தமிழ் பாடி ஆடக்கெடும் பாவமே என்று தமிழ் பணியை பதிவு செய்தவர் திருஞான சம்பந்தர். அவரைதான் சுந்தரர் இப்படி போற்றுகிறார். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையின் நாணப் போவானும். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியின் என தமிழை கொண்டாடியவர் நாவுக்கரசர். இவர்கள் சமயம் வளர்த்தவர்கள். தமிழின் துணையோடுதான் சமயம் வளர்த்தார்கள். தமிழின் பால் இவர்கள் பற்றும் மோகமும் கொண்டிருந்ததால் இவர்களையும் இந்து சமயத்திற்கு எதிரானவர்கள் என்று கூறுவார்களா? இவர்களையும் தமிழையும் பிரித்து பார்க்க முடியுமா? இவர்களையும் சமயத்தையும் பிரித்து பேசத்தான் முடியுமா? தமிழ் பணியாற்றுபவர்களை போற்றுவதை அறப்பணியாக கொள்வோம். இங்கு தமிழ் வளர்ப்பவர்களையும் நல்ல தமிழ் வாழ உழைத்தவர்களையும் அரவணைத்து ஆதரிப்பதை அறப்பணியாக கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொறுப்புணர்ச்சி இல்லை என்றாலும் பாதகமில்லை. தூற்றி கேவலப்படுத்தும் இழிச்செயலையாவது துறக்க வேண்டும். அதுவே சிறந்த சமூகத்திற்கு செய்யும் தலையாய சேவையாக இருக்கும். அதிர்ஷ்டவசமாக மலேசிய இளம் பெற்றோர்கள் தற்போது தங்களது குழந்தைகளுக்கு தூய தமிழில் பெயர் சூட்டுவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். தன் மொழி சார்ந்த இனம் சார்ந்த அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் ஆர்வம் கடந்த காலத்தை காட்டிலும் இப்போது பெருகியுள்ளது. ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கியும் முன் செல்கிறது. இந்த மாற்றத்தை இந்து சமயத்திற்கு எதிரான நடவடிக்கை என குற்றச்சாட்டுவதில் அடிப்படை இல்லை. ஒரு தமிழ்துறை விரிவுரையாளர் தன்னிடம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆர்வத்தை ஏற்படுத்த தாம் கற்றுத்தரும் மொழி சார்ந்த பெயரை சூட்டுவது எந்த வகையில் தவறாகும்? அதுவும் மாணவர்களின் விருப்பத்தின் பேரிலும் மாணவர்களது கோரிக்கையின் காரணமாக நிகழும் பட்சத்தில். முனைவர் மனோன்மணி தமிழ் சார்ந்த பல நூல்களை வெளியிட்டுள்ளார் என்பது மட்டுமல்லாது மற்றவர்கள் வெளியிடும் பலதரப்பட்ட நூல்களுக்கு ஆழமான ஞானத்துடன் ஆய்வுரை வழங்குவதிலும் முதன்மையானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நச்சுத்தன்மை கொண்டதாகவே சங்கம் கருதுகிறது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடன் இணைந்து மரபு கவிதை யாப்பிலக்கண வகுப்புகளை நடத்தி இளைய தலைமுறை மரபு கவிஞர்களை உருவாக்கி வரும் முனைவர் மனோன்மணிக்கு ஆதரவாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் மட்டுமல்ல இந்நாட்டு தமிழ் அமைப்புகளும் அரண் அமைத்து நிற்கும் என்று சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.